ஓம் சாய்ரா, என்னுடைய தங்கமே, இப்பொழுது இருக்கும் உன்னுடைய மனநிலையை நான் சொல்லட்டா? சந்தோஷமும் இல்லை, சோகமும் இல்லை, ஆனால் உள்ளே ஏதோ ஒன்று ஓடிக்கொண்டே இருக்கிறது. என்ன நடக்கும் வாழ்வில் என்று தெரியாமல் ஏதேதோ மனதுக்குள் ஓடிக்கொண்டே இருக்கிறது. இது நல்லதா கேட்டதா என்று தெரியாமல் நீ என்ன நினைக்கிறாய்? யாரும் வேண்டாம் இப்பொழுது, நம் தனிமையில் இருப்போம். எதை பற்றியும் யோசிக்க வேண்டாம், எதை பற்றியும் சிந்திக்காமல் தனிமையில் இருப்போம் என்று நாலு செவுத்துக்குள்ளேயே இருக்கிறாய். அப்படியே வெளியில் போனால் கூட ஏதோ ஒன்று சிந்தித்து கொண்டே நடப்பது, சிந்தித்து கொண்டே இருப்பது, தனிமையில் உட்கார்ந்தால் கூட ஏதோ ஒன்றை யோசித்து கொண்டே இருப்பது, இப்படியே இருக்கிறாய். ஆனால் காரணம் கேட்டால் சந்தோஷத்திற்கான காரணமும் அல்ல, சோகத்திற்கான காரணமும் அல்ல, ஏதோ ஒன்றை மனதுக்குள் போட்டு குழப்பிக்கொள்கிறாய். இப்போ திடீரென்று யாராவது வந்து என்ன யோசிக்கிறாய் என்று கேட்டால் கூட உனக்கு தெரியாது. காரணங்கள் தெரியாத ஒரு குழப்பத்தில் இருக்கிறாய். ஏனென்றால் மனதில் அவ்வளவு வலிகள், வலிகளை மட்டுமே சுமக்கும் உன் வாழ்வில் விடிவு காலமே வராதா என்ற ஏக்கம். ஏக்கத்தோடு இருக்கும் உனக்கு இந்த சாயாகிய உன் அப்பா பல மாற்றத்தை தரப்போகிறேன். ஏக்கங்களுடனே வாழ்ந்து கொண்டு இருக்கும் என் பிள்ளையை ஒரு அவன் நினைத்த கனவு கண்ட வாழ்க்கையை நிஜமாக்கப் போகிறேன். நீ தூங்கும் பொழுதெல்லாம் எது நினைத்து தூங்குவாய்? நம் வாழ்வில் நாளை இப்படி ஆகிவிடுவோம், நாளை அப்படி ஆகிவிடுவோம், நம் இதை செய்ய வேண்டும், அதை செய்ய வேண்டும் என்று ஒரு திட்டத்தோடே வாழ்ந்து கொண்டிருப்பாய். ஆனால் அது நடக்கும் வரை அதே திட்டம், தூங்கும் பொழுதும் கனவில் கூட அதே, எங்கேயாவது வெளியில் போனால் கூட அதே யோசனை, நமக்கு இது நடக்க வேண்டும், அது நடக்க வேண்டும் என்று யோசனை. யோசனையெல்லாம் சமையாக கச்சிதமாகவே உன் வாழ்வில் நீ போடுகிறாய். ஆனால் நடப்பதுதான் அப்படியே மாறாக ஏதோ ஒரு விஷயம் நடக்கிறது. கவலைப்படாதே, மாற்றலாம். மாற்ற முடியாதது என்பது இவ்வுலகில் இருக்கிறதா என்ன? மாற்றலாம், எல்லாவற்றையும் மாற்றலாம், எல்லா விஷயத்தையும் பெறலாம். அதற்கு தேவை காசு, பணம். இந்த உலகத்தில் பெற முடியாதது தாயும் தகப்பனையும் மட்டுமே தான். அவர்கள் ஒரு முறை தான். ஆனால் சில பொருட்கள் எல்லாம் காசு கொடுத்தால் தானாக வருவார்கள். ஏன் உறவுகள் கூட காசு இருந்தால் வந்து விடுவார்கள், காசு இல்லை என்றால் எங்கு போகிறார்கள் என்று தேட வேண்டியதுதான். அதுவரை நெருக்கமாக இருந்த உறவுகள் நீ இல்லை என்றால் நான் இல்லை, நீ எங்கு போனாலும் நானும் வருவேன் என்று சேர்ந்து சேர்ந்து வரும் உறவுகள் காசு இல்லை என்று தெரிந்தவுடன் எங்கு இருக்கிறார்கள் என்று தேட வேண்டும். அப்படியே தேடி கண்டுபிடித்தால் கூட தூரத்திலிருந்து ஒளிந்து 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 நம் கண்ணில் படாதபடி ஓடிவிடுவார்கள். காரணம் கேட்டால் அவனிடம் இருக்கும் தத்திரியம் எனக்கும் ஒட்டிக்கொள்ளுமே என்று. யாரிடமும் இருக்கும் தத்திரியம் யாருக்கும் ஒட்டிக்கொள்ளாது. அவனவனுடைய வாழ்க்கையில் அவனவன் செய்த கஷ்டத்தின் பலனை தான் அனுபவிக்கிறானே தவிர அவனுக்கு இருப்பது உனக்கு ஒட்டிக்கும், உனக்கிருப்பது அவனுக்கு ஒட்டிக்கும் என்பதெல்லாம் கிடையாது. அங்குதான் தவறு செய்கிறார்கள். ஒருவனுக்கு கஷ்டம் வந்துவிட்டது என்றால் அவனுடைய தத்திரியம் ஒட்டிக்கும், இவனுடைய பாவம் ஒட்டிக்கும் என்று சொல்கிறார்கள். பாவம் என்றால் என்ன சொல்லுங்கள், முதலில் தெரிந்து கொள்கிறேன் நான். பாவம் என்றால் ஒருவனுக்கு நம்பிக்கை துரோகம் செய்வது, ஒருவனை கொலை செய்வது, ஒரு விஷயத்தை தவறாக செய்வது என்று பாவம். அந்தனுடைய பாவம் அவனுக்குத்தான், பக்கத்தில் நிற்பவனுக்கெல்லாம் அல்ல. அதுக்கு தூண்டுபவனுக்கு உண்டு, ஆனால் தூரத்தில் இருப்பவன், அந்த செய்தியை காதில் வாங்குபவனுக்கெல்லாம் பாவம் கிடையாது. தங்கமே புரிந்து கொள்ளுங்கள். உன்னை எல்லோரும் எப்படி வைத்திருக்கிறார்கள்? காசு இருக்கும் பொழுது நீ வா, நீதான் இந்த இடத்தில் நின்று செய்ய வேண்டும், என்னுடைய இந்த ஒரு நிகழ்வை நீதான் முதலாக நின்று செய்ய வேண்டும் என்று சொல்வார்கள். கேட்டால் மனதுக்குள் நீ எனக்கு உன்னை ரொம்ப பிடிக்கும், ஆனால் அவர்களுக்கு பிடித்தது உன்னுடைய பையில் இருக்கும் பணத்தை, உன்னை பிடித்திருக்காது, கேட்டால் பணத்தை தான் பிடித்திருக்கும். அவர்கள் பேச்சை நம்பி நம்பி அவர்களுக்கு செய்து செய்து இப்பொழுது ஒன்றுமே இல்லாமல் எதற்கு கோபப்படுகிறோம், எதற்கு சந்தோஷப்படுகிறோம் என்று உனக்கே தெரியாத அளவுக்கு நீ மாறிவிட்டாய். இந்த சாய் சொல்வதையாவது முழுமையாக கேட்டு இதற்கு மேலாவது உன்னுடைய வாழ்க்கையை தெளிவுபடுத்திக்கொள். நான் எப்பொழுதும் யாருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து ஒருவன் வீட்டில் காலடி வைப்பதில்லை. அப்படி நான் வைக்கும் ஒவ்வொரு வீட்டிலும் அடுத்தவனை பற்றி புரிய வைக்கிறேன்,
அவன் வாழ்வில் ஒரு தெளிவை கொடுக்கிறேன். அவனுக்கு இழந்த செல்வத்தை விட பல மடங்கு அவனுக்கு நான் திரும்ப தருகிறேன். இப்பொழுது உன் வாழ்க்கையில் நான் வந்துவிட்டேன். அதவாவது கண்ணை திறந்து பார். இத்தனை நாள்தான் எல்லாரையும் கண்ணை மூடி மூடி நம்பி ஏமாந்து நிற்கிறாய். எதை எப்பொழுது நடக்கிறது என்று கூட தெரியாமல், கஷ்டமா சந்தோஷமா எதை பற்றியுமே தெரியாமல் உனக்கு என்ன நடக்கிறது? எதற்காகத்தான் இப்பொழுது இவ்வளவு நேரம் அமைதியாக அமர்ந்திருந்தோமே? எதற்காக அமர்ந்திருந்தோம்? என்ன விஷயத்தை யோசித்தோம் என்று பல மணி நேரம் யோசிக்கிறாய். காரணம் கேட்டால் தெரியவில்லை. உனக்குள்ளே நீயே கேட்டுக்கொள்கிறாய். இவ்வளவு நேரம் நம் அமைதியாக ஒரு இடத்தில் அமர்ந்திருந்தோம், ஏதோ ஒன்று யோசித்தோம். என்ன யோசித்தோம்? தெரியவில்லை. இதுதான் நீ. இதற்கெல்லாம் காரணம் உன்னுடைய ஏமாற்றங்களே. உன்னுடைய உறவுகள் உன்னிடம் வந்தார்கள். இப்பொழுது ஒன்றுமே இல்லை. நகை, பணம், சொத்து எதுவுமே இல்லை என்று தெரிந்தவுடன் உன்னை பார்த்தாலே ஓடுகிறார்கள். உன்னிடம் இருக்கும் விஷயங்கள் அனைத்தும் ஒட்டிக்கொள்ளும் என்று. முட்டாள்தனமான ஒரு விஷயம் அதுதான். யாருக்காகவும் எதை பார்த்தும் பயந்து ஓட வேண்டும் என்று அவசியமில்லை. உறவா வந்து பேசினால் முடிந்து போய்விட்டது. அவர்கள்தான் அப்படி நடந்து கொள்கிறார்கள். இதுதான் பாவம். அவனுடையது இவனுக்கு ஒட்டிக்கும், இவனுடையது அவனுக்கு ஒட்டிக்கும் என்பது பேசுவது பாவம்தான். புரிந்து கொள்ளுங்கள். எதை பற்றியும் சிந்திக்காதீர்கள். உண்மையாக ஒரு இடத்தில் அன்பு இருக்கிறது என்றால் அங்கு போய் பேசுங்கள். அவனிடம் பணம் இருக்கிறதோ, நகை இருக்கிறதோ, சொத்து இருக்கிறதோ, அவன் எந்த இடத்தில் வேலை பார்க்கிறான் இதையெல்லாம் பார்க்காதீர்கள். அவன் வீட்டிற்கு நம் போனால் நம்மை உட்கார வைத்து அன்பாக ஒரு வார்த்தை பேசுகிறானா? அது போதும். அதை மட்டுமே பாருங்கள். பணம் இல்லை என்றால் அவனை பார்த்து ஓடுவது, அவனிடம் சொத்து இல்லை என்றால் அவனை பார்த்து ஓடுவது என்ன தங்குமே? இதெல்லாம் வாழ்வில் தேவையில்லாத ஒன்று. உன்னை சுற்றி இப்படித்தான் நடக்கிறது. உன்னை நன்றாகவே பயன்படுத்தி கொண்டார்கள் அனைவருமே. உன் வாழ்வில் நீ பார்த்த கஷ்டங்கள் முழுவதும் உன்னை இப்பொழுது நீ இப்படி உட்கார்ந்திருக்கிறாயே, இதற்கெல்லாம் காரணம் உன்னை பயன்படுத்தி கொள்வதனால் மட்டும்தான். இதற்கு மேலும் நீ சுதாரிக்கவில்லை என்றால் நீதான் மிகப்பெரிய இங்கு தவறை செய்கிறாய். போனது போகட்டும். எல்லாம் முடிந்தது. எல்லாம் முடிந்தது. உன்னுடைய இன்பம் துன்பம் எல்லாம் இதுவரை நடந்தது மறந்துவிடு. இதற்கு மேல் ஒரு படி எடுத்து வை. உன்னுடைய முயற்சி நிச்சயம் ஜெயிப்பாய். ஜெயித்த பிறகு எவனாவது உன் வாழ்வில் வந்தால் அவனை நான் பார்க்கிறேன். என்ன செய்யலாமோ, என்ன அவனை நடத்தலாமோ அந்த இடத்தில் அவனை நான் வைக்கிறேன். நான் வந்துவிட்டேன் உன் வீட்டிற்குள். இனி எல்லாம் மாற்றங்களே. இத்தனை ஆண்டு கஷ்டப்பட்டாய். எவனும் உன்னுடைய வாழ்க்கையில் வரவில்லை. உனக்கு உதவி செய்கிறேன் என்ற உறவோடு, அக்கா உனக்கு நான் உதவி செய்கிறேன், தம்பி உனக்கு உதவி செய்கிறேன், தங்கை உனக்கு உதவி செய்கிறேன், நீ என்னுடைய உறவு உதவி செய்கிறேன் என்று சொல்லி எந்த உறவுக்கும் மரியாதை கொடுக்கவில்லை. ஒரு இடத்தில் நின்றால் இவள் என் அக்கா என்று சொல்லக்கூட யாருக்கும் மனமில்லை. ஏனென்றால் உன்னிடம் காசு இல்லை. அதை இன்னொருடன் சொன்னால், இன்னும் காசு இல்லாதவர்கள்லாம் அக்காவா என்று சொல்வார்களோ என்று, நீ வந்து விடுவாயோ பக்கத்தில் என்று ஓடி ஓடி ஒதுங்கினார்கள். ஆனால் இதற்கு பிறகு நீ என்னுடைய உறவு என்று அவர்களே சொல்வார்கள். அந்த அளவுக்கு நான் அவர்களை உன்னை நான் மிகப்பெரிய ஆளாக மாற்றுவேன். யாரெல்லாம் உன்னை உறவென்று சொல்லிக்கொள்ளவே கயங்கினார்களோ அவர்களே உன்னை பார்த்து இவள் என்னுடைய உறவு, என்னுடைய அக்கா, இப்படி உறவை சொல்லி அவர்களே பெருமைப்படும் அளவுக்கு உன்னை மாற்றுவேன். இதற்கு மேல் நீ சுதாரிக்க வேண்டும். நீ பணத்தை சம்பாதித்து, பேரை சம்பாதித்து, பல விஷயங்களை அனுபவித்து சந்தோஷம் அடைய போகிறாய். இதற்கு மேல் யாரையும் உன்னுடைய பக்கத்தில் நெருங்க விடாதே. உன் வீட்டிற்குள் அனுமதிக்காதே. இதுவரை தனியாகத்தான் இருந்தாய். இதற்கு மேல் சந்தோஷத்தோடு இரு. கவலைகள் மறந்து இரு. உன்னுடைய குடும்பம் நீ என்று இரு. துரோகிகளை சேர்க்காதே. நம்பிக்கையை எப்பொழுதும் உன்மேல் வை. நிச்சயம் இந்த சாய் இருப்பேன் உனக்காக. தைரியமாக இரு. உனக்காக நான் இருப்பேன். ஓம் சாய்ராம்.